ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சோகமான ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு செய்தி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பணி வயது வரம்பு குறைப்பு. இனிமேல் 40 வயது முடிஞ்சதுன்னா பணி நியமனம் கிடையாது அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க இன்றைய நியூஸ் பேப்பரில். அது என்னென்னா, பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் பணி நியமனத்துக்கான வயது வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக பள்ளி கல்வி துறையில் நிர்வாக ரீதியாக நிறைய பிரச்சனை வருதான். அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை போஸ்டிங் போட்டால், அதில் பார்த்தீங்கன்னா வட்டார கல்வி அதிகாரி, தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் பணி நியமனத்துக்கான வயது வரம்பு 40 வயது என முடிவு செய்யப்பட்டுள்ளதான். இதற்கான அரசாணையினுடைய நகல் வந்து இப்போ தான் எல்லா கல்வி அதிகாரிகளுக்கும் அவங்களுடைய அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 58 வயது நிரம்பாத அனைவருக்கும் இது வரைக்கும் போஸ்டிங் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து லாஸ்டில் போஸ்டிங் போடும்போது 1 மாதம் 2 மாதம்தான் பணியாற்றுறாங்களாம், அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க, அவங்களுக்கு வேஸ்ட்டாக பென்ஷன் தரோம் கவர்மெண்ட்லேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமே வருங்காலத்தில் வட்டார கல்வி அலுவலருக்கும் அப்புறம் தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் தொழிற்கல்வி பயிற்றுனர் போன்ற பதவிகளுக்கு 40 வயசுக்கு உள்ளவங்க மட்டும்தான் பணி நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்னு நியூஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து தொடர்ந்ததுன்னா, கஷ்டப்பட்டு படித்து டிகிரி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் பிஎட் முடித்து பிஎடுக்கு பதிலாக இல்லை டிடிஎட் முடிச்சிருப்பாங்க, அவங்களாம் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் டெட் எக்ஸாமுக்காக இத்தனை வருஷமாக ரிவிஷன் பண்ணி படித்து இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு படித்து 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 உழைச்சிக்கிட்டு இருந்து அப்புறம் டெட்டில் பாஸ் ஆகிட்டு நமக்கு வேலை வரும்னு வெயிட் பண்ணி 40 வயசு முடிஞ்சவங்க, இவங்களுடைய மனநிலையெல்லாம் யோசித்து பார்க்கணும் கவர்மெண்ட்டு, பார்க்கலாம் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. தேங்க்யூ.